டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி. சிறு வயதிலே நான் ஒரு கதையை கேட்டேன். பாட்டி படை சுட்டு கொண்டிருந்தார். அங்கே பறந்து வந்த காகம், பசியோடு பறந்து வந்த காகம் பாட்டியிடமிருந்த வடையை பறித்து கொண்டு சென்று மரத்திலே வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு நதி அதுவும் பசியோடு வருகிறது. அதை அந்த காகம் வடை சாப்பிட்டு கொண்டதை கண்டுட்டு, காக்கா காக்கா நீ நன்றாக பாடுவாயா, மழகான பறவை, ஒரு பாட்டு பாடு என்று கேட்க, காகம் கா என்று பாட வடை விழுந்ததும் அதனை நரி தூக்கி கொண்டு சென்றதாக நான் படித்தேன். அதிலே சில கருத்து பிரச்சனைகள் இருந்தது போல் இருந்தது. ஆனால் பின்வந்த காலத்தில் அறக்கருத்து பிறப்புவோர்கள் அந்த கதையை இவ்வாறு சொன்னார்கள். அதாவது, பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தார், காகம் பசியோடு வருகிறது, இப்பொழுது பாட்டியிடத்துக்கு பக்கத்தை பறந்து சென்று அந்த வடை ஒன்றை திடுவதற்கு சென்றபோது பாட்டி தட்டி விட்டார். தட்டிவிட்டு இப்பொழுது பேசுகிறார், சே என்ன பழக்கம் காக்கா உனக்கு, நீ களவெடுக்கலாமா, இதெல்லாம் கூடாத பழக்கம், ஏன் நீ எப்படி செய்கிறாய், நீ முயற்சி செய்தால் உனக்கு பயன் கிடைக்கும், அதோ எனக்கு தேவையான விறகு, சுள்ளி விறகுகள் தேவை, உன் வாயால் உன் அலகுகளால் சின்ன சின்ன சுள்ளிகள் எல்லாம் எடுத்து வந்து எனக்குத்தான் நான் உனக்கு விடை தருகிறேன், உன்னுடைய உழைப்புக்கு நான் கூறி வழங்குகிறேன் என்று சொல்ல, உடனே காகம் நல்லது பாட்டி நல்லது, எனக்கு இது தெரியாமல் போய்விட்டதே என்று கூறிக்கொண்டு பறந்து சென்று நல்ல காய்ந்த சுழியில் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து பாட்டிக்கு கொடுக்க, பாட்டியும் அதை வேண்டிக் கொண்டு மகிழ்ச்சியாக ஒரு வடையை கொடுத்தார். இப்பொழுது அது சந்தோஷமாக ஒரு திருப்தியோடு, நான் களவெடுக்கவில்லை, நான் உழைத்து இது சம்பாதித்தேன் என்று அந்த திருப்தியோடு அந்த மரத்திலே வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பழைய நரி அங்கே வருகிறது. காக்கா காக்கா நீ நல்ல அழகான காக்கா பாடுவாயா, இப்பொழுது பொத்து வாயை, நரியாரே வாயை பொத்து, நீ என்னை ஏமாத்த வருகிறாய், வேண்டாம், ஏமாற்று வித்தைகள் எல்லாம் வேண்டாம், இனி அது செல்லாது, நீ நான் சுள்ளி விறகு பொறுக்கிக் கொண்டே கொடுத்து தான் இந்த படையை நான் பெற்றுக்கொண்டேன், அதில் எனக்கு திருப்தி இருக்கிறது, நான் சுள்ளி விறகு பொறுக்கினால் பெரிய கட்டை விறகுகளை கூட நீ பொறுக்கலாம், ஆகவே நீ நல்ல விறகுகளாக பொறுக்கி கொண்டு அந்த அதோ இருக்கிற அந்த பாட்டியிடம் கொண்டு சென், உனக்கு நல்ல விடைகள் தருவார், உன் எனக்கு கொண்டு தந்தால் எனக்கு பத்து தரலாம். அப்படியா, இது ஒன்றும் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, என்ன நல்லது காகம் நல்லது காக்கியாரே, நான் விறகோடு போய் செல்கிறேன் என்று அந்த நரி உடனடியாக சென்று நல்ல கட்ட விறகுகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு, பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது, உங்களுக்கு நான் விறகு கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் வடை தாருங்கள், மிக்க மகிழ்ச்சியோடு பாட்டி அந்த நரியாருக்கு வடை நிறைய வடையை கொடுத்து, இதே போலவே நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். இங்கே இந்த கதையிலே நல்ல கருத்துக்கள், அறக்கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறன. அங்கே அந்த பாட்டியை, அதாவது உம்மால் முடியுமானால் நீ களவெடுக்கலாம், காகத்துக்கு அந்த வசதி இருந்தது, களவெடுக்கக்கூடிய வசதி, பறந்து செல்லக்கூடியது, ஆகவே அங்கு சொல்லப்பட்டது உன்னால் எங்கு முடியுமானாலும் நீ களவெடு என்ற கருத்து தான் அங்கு கூறப்பட்டது. அடுத்ததாக, உன்னால் யாரையும் இலகுவாக ஏமாற்ற முடியுமானால் நீ ஏமாற்றிக்கொண்டு பிழைக்கலாம் என்ற அடுத்த கருத்து அந்த பழைய கதையிலே கூறப்பட்டது. இப்பொழுது இங்கே, நீ உழைத்து வாழ், உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கும், மனநிறைவு கிடைக்கும், சந்தோஷமாக வாழலாம் என்று இங்கே கூறுகிறது. இது ஒரு சிறந்த ஒரு அறம். வணக்கம்.